டிசிஷன் மேக்கிங் நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இது. தினமும் நம்மளோட கரியரில், எஜுகேஷனில், ஃபேமிலியில், ஃபினான்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த டிசிஷன் மேக்கிங்கை நம்ம எப்போவுமே கரெக்டாக செய்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவை நமக்கு யாராவது கொடுத்தா நம்மகிட்ட ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் இருக்குன்னே சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஃபார்முலா ஆல்ரெடி இருக்க தான் செய்யுது. பெர்னோலி அப்படின்ற டச் மேத்தமெட்டிஷியன் ஆல்ரெடி அப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவை நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, இந்த ஈக்குவேஷன் என்னெல்லாம் சொல்லுது, இந்த ஈக்குவேஷன் இருந்தும் நம்மளால் ஏன் ஒழுங்காக ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படிக்கிறதுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே நல்ல விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் முதல்ல காட்டின அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்பெக்டட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் கெயின் இன் டு தி வேல்யூ ஆஃப் கெயின் அப்படின்னு சொல்லுது. அதாவது நமக்கு ஒரு செயலை செய்கிறது மூலியமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எவ்வளவு இருக்கும்னா, அந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது, அது கூட எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பெருக்கிறது மூலியமாக கிடைக்கும்னு சொல்லுது. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேம் விளையாட போகிறேன். நான் ஒரு காயினை ஃப்ளிப் பண்ண போகிறேன். அந்த காயினை நீங்கள் ஹெட் வருமா டெய்ல் வருமானு சொல்லணும். நீங்கள் சொல்கிறது வந்ததுன்னா நான் உங்களுக்கு 20 ரூபாய் கொடுப்பேன். இந்த கேமை விளையாடுறதுக்கு நீங்கள் எனக்கு 4 ரூபாய் கொடுக்கணும். ஸோ இந்த கேமை நீங்கள் விளையாடலாமா வேணாமான்றத ஒரு மேத்தமெட்டிக்கல் வேலை எப்படி முடிவெடுப்பீங்க? நீங்கள் இந்த கேமை விளையாடுறதுக்கு 4 ரூபாய் கொடுக்கணும். அப்போ நீங்கள் 4 ரூபாய் பே பண்ணுறீங்க. ஜெயித்தா எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? 20 ரூபாய். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு? ஹெட் விழலாம் இல்லை டெய்ல் விழலாம், அதாவது 50% வாய்ப்பு இருக்குது. 20 ரூபாய்க்கு 50% வாய்ப்புனா 10 ரூபாய். ஸோ உங்களுக்கு இந்த கேம் விளையாடுறது மூலியமாக 10 ரூபான்றது கிடைக்க போகுது. நீங்கள் எவ்வளவு பே பண்ணுறீங்க? 4 ரூபாய். ஸோ 6 ரூபாய் எப்போவுமே லாபம். அதனால் இந்த கேமை விளையாடலாம் அப்படின்னு மேத்தமெட்டிக்கல் வேலை நீங்கள் முடிவு எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழியாக இருக்குது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸை பயன்படுத்துகிறப்பையோ, இப்படி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பார்க்குறப்பையோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு காயினை ஃப்ளிப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டைஸை ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சீட்டு கட்லேருந்து ஒரே ஒரு கார்டை எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் படித்த சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ண முடியுமா? கட்டாயம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே 2 விதமான எரர் இருக்குது. முதல் எரர் என்னென்னா, எரர் ஆஃப் ஆர்ட்ஸ். அதாவது ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம தவறாக அனலைஸ் பண்ணுறது, தவறாக எடை போடுறது. 2வது எரர் என்னென்னா, எரர் ஆஃப் வேல்யூ. அதாவது ஒரு செயலை செய்யறது மூலிமா நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத, அந்த பெனிஃபிட் எவ்வளவு கிடைக்கும்ன்றதையே தவறாக எடை போடுறது, எரர் ஆஃப் வேல்யூ. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட டிசிஷன் மேக்கிங்கை கட்டாயம் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். முதல்ல இந்த எரர் ஆஃப் ஆர்ட்ஸ்னால் என்னன்றதை பார்த்துருவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு காயினை நான் ஃப்ளிப் பண்ணேன்னா நீங்கள் சொல்கிற ஹெட்டோ டெய்லோ வரத்துக்கான வாய்ப்பு எவ்வளவு? 50%. ரொம்ப ரொம்ப ஈஸியான மேக்ஸ் தான் இது. ஆனால் லைஃப்பில் இது இவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கிறதே இல்லை. இவ்வளவு ஈஸியாக நம்ம லைஃப்பில் எடுக்கக்கூடிய முடிவுக்கும் இதே கணக்கை பயன்படுத்தணும் அப்படின்னா லாட்ரி டிக்கெட்ஸ் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த லாட்ரி டிக்கெட் அண்ட் கேம்பிளிங்கில் தான் நம்ம மற்ற விஷயத்துக்கு செலவு பண்ணுறதை விட அதிகமான பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. எதனால் இப்படி பண்ணுறோம்? இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஊரில் அதிகமாக மாடு வளர்க்குறாங்களா இல்லை பன்னி வளர்க்குறாங்களா? இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஊரில் அதிகமாக மாடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. எப்படி சொல்கிறீங்க இந்த பதிலை? இதுக்கு முன்னாடி நம்ம எங்கெல்லாம் மாடு வளர்க்குறத பார்த்துருப்போம், எங்கெல்லாம் பன்னி வளர்க்குறத பார்த்துருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். ஸோ நம்ம அதிகமாக மாடு வளர்க்குறத தான் பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால நம்ம ஊரில் அதிகமாக மாடு தான் வளர்க்குறாங்க அப்படின்றத உடனடியாக ஈஸியாக சொல்லிடுவோம். இது ரொம்ப எஃபெக்டிவான வே, நல்லா ஒர்க் ஆகக்கூடிய வே கூட. நம்ம ஊரில் அதிகமாக தான் மாடு வளர்க்குறாங்கன்றத ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஒரு கணக்கு போட்டு பார்க்காம நம்மளால் சொல்ல முடியுது. இல்லை ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்காமல் சொல்ல முடியுது. இது சரியாக இருக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்போவுமே இது சரியாக இருக்கா அப்படின்ற கேள்வியை கேட்டால் எப்போவுமே இது சரியாக இருக்கிறது இல்லை. எப்போல்லாம் இது சரியாக இருக்கிறது இல்லையோ அப்போ தான் நம்ம மிகப்பெரிய தவற பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்ததை மட்டுமே வச்சு ஒரு முடிவு எடுத்தால் அது எவ்வளவு தவறாக இருக்கலாம் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு டான் வில்பர்ட் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சர்வே பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் 4 விஷயம் சொல்கிறேன், இந்த 4 விஷயத்தில் எதுலெல்லாம் அதிகமாக மனிதர்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்வு மூலியமாக எத்தனை மனிதர்கள் இறக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
முதல்ல என்ன கேட்குறாருன்னா, ஒரு பெரிய புயல் அடித்து ஒரு சூறாவளி வந்து அதன் மூலியமாக எத்தனை பேர் இறக்குறாங்க, அடுத்து ஒரு பெரிய ஃபயர் ஒர்க்ஸ்னால் ஏதோ ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அதனால் எத்தனை பேர் இறக்குறாங்க, அடுத்து ஆஸ்மா மூலியமாக எத்தனை மனிதர்கள் இறக்குறாங்க, ஒரு நீரில் முழுகி எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்ற நாலு சுச்சுவேஷனை கேட்குறாரு. எல்லாருமே ஏதோ நம்பர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நம்பர் மூலியமாக டேன் கில்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, முதல் ரெண்டு விஷயம் டொர்னாடோ மூலியமாகவும் இல்லை ஃபயர் ஒர்க்ஸ் ஏதோ ஒரு வெடி விபத்து மூலியமாகவும் இறந்து போகிற மனிதர்களை 10 பேர் ஒரு வருஷத்துக்கு இறந்து போனால் எல்லாரும் 100 பேர் அப்படின்னு பெருசாக சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ்மா மூலியமாகவும் தண்ணியில் மூழ்கியும் சாகிற நபர்களை ஒரு வருஷத்துக்கு 100 பேர் செத்தா கூட இவங்க 10 தான் சொல்கிறாங்க. எதனால் இப்படி சொல்கிறாங்க? ஏன்னா எந்த ஒரு நியூஸ்லேயும் இன்றைக்கி ஒரு நபர் ஆஸ்மாவில் இறந்து போயிட்டார், இன்றைக்கி ஒரு நபர் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டார் ஸ்விம்மிங் பூலில் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஆனால் சூறாவளி மூலியமாக இத்தனை நபர்கள் இறந்து போயிட்டாங்க, இங்கே ஒரு வெடி விபத்து நடந்து இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத நியூஸில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மனிதர்கள்லாம் பார்த்த விஷயம் எல்லாமே சூறாவளி மூலியமாகவும் வெடி விபத்து மூலியமாகவும் இறந்தவங்களோட நியூஸ் தானே தவிர, ஆஸ்மா மூலியமாகவோ இல்லை ஸ்விம்மிங் பூலில் மூழ்கியோ இறந்தவங்களாவும் பார்க்குறதே கிடையாது. ஸோ அவங்க பார்த்தவங்களை ரொம்ப அதிகமாகவும் அவங்க பார்க்காதவங்களை ரொம்ப குறைச்சியும் இட போடுறாங்க. ஸோ இப்படி நம்மளும் நம்ம லைஃப்பில் பார்த்ததை வச்சு மட்டுமே ஒரு டிசிஷன் எடுத்தோன்னா அது இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் 4 போட்டோஸ் காட்டுறேன். இந்த 4 போட்டோஸில் பொருந்தாத ஒன்றை நீங்கள் வெளியெடுங்கன்னா எதை எடுப்பீங்க? கட்டாயம் ஸ்விம்மிங் பூலில் தான் வெளியெடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நான் காட்டுற 3 நிகழ்வை விட ஸ்விம்மிங் பூலில் தான் அதிகமான நபர்கள் ஒவ்வொரு வருஷமும் இறந்துக்கிட்டு இருக்காங்க. மேத்தமெட்டிஷியன் அண்ட் எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு பதிலாக அந்த பணத்தை நீங்கள் உங்களோட டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் கட்டாயம் எதுவுமே ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம நிறைய லாட்ரி டிக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் வாங்கலனாலும் அதர் ஸ்டேட்ஸில் அதர் கண்ட்ரீஸில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதனால் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறாங்க? ஏன்னா அவங்க நியூஸில் ஜெயிக்கிறவங்களை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட நிறைய நியூஸ் பார்ப்போம், பொண்ணு வச்சுருந்த சேர்த்து வச்சுருந்த காசை எடுத்து லாட்டரியில் 10 கோடி ரூபாய் ஜெயிச்ச நபர் அப்படின்னு எல்லா நியூஸ்லேயும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ ஜெயித்தவங்களை நியூஸில் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்கவும் செய்கிறோம். ஆனால் தோத்தவங்களை என்றைக்குமே காட்டுறது கிடையாது. டேன் கில்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் ஒரே ஒரு லாட்ரி கம்பெனியில் 1 வருஷம் தோற்று போகிறவங்கள மட்டும் ஒவ்வொரு ஆளையும் 30 செகண்ட் பேச வச்சு ஒரு ஷோ பண்ணால் அந்த ஷோவோட லென்த் அப்படின்றது 9.5 வருஷம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயித்தவங்களை வச்சு 30 நிமிஷம் மட்டும்தான் உங்களால் வீடியோ பண்ண முடியும், ஆனால் தோத்தவங்களை வச்சு 9.5 வருஷத்துக்கு உங்களால் ஒரு வீடியோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த 9.5 வருஷ ஷோவை நம்மள்ட்ட காட்டினா கட்டாயம் நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்க மாட்டோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற டிவியில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்றது ஜெயித்தவங்களை பற்றி மட்டும்தான். அதனால தான் அதை பார்த்து ஈஸியாக நம்ம லாட்ரி டிக்கெட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இதனால தான் நம்ம எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுடைய வாய்ப்பு என்னன்றதை, நமக்கு தெரிஞ்ச டேட்டாவை, நம்ம பார்த்த டேட்டாவை, நியூஸில் பார்க்குற விஷயத்தை வச்சு மட்டுமே எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இதன் மூலியமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்றத அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்காவது நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். 1 மணி நேரம் ரிசர்ச் பண்ணாமல் தயவு செஞ்சு இதன் மூலியமாக எனக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்குது, ஒரு ப்ராஃபிட் கிடைக்க அப்படின்ற முடிவுக்குள்ளே வரவே வராதிங்க. அடுத்து நம்ம எரரின் வேல்யூ பற்றி புரிஞ்சுப்போம். நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பர்கர் இருக்குது, பர்கரோட விலை 1500 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பர்கரை வாங்கி சாப்பிடுவீங்களா? இந்த கேள்விக்கு நிறைய பேர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் மாட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க? 2 காரணத்தினால தான் அவங்க இந்த பர்கரை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் காரணம் கம்பேரிங் வித் பாஸ்ட். அதாவது இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ரூபாய்க்கு பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், 150 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், இதுக்கு தான் நான் பர்கர் சாப்பிடுவேன். ஸோ திடீர்னு 1500ன்னு சொல்கிறப்ப 300 ரூபா பொருளை யாரோ 1500 ரூபாய்க்கு எனக்கு தராங்கன்னு நினச்சி நம்ம அதை வேணான்னு சொல்லிடுறோம். 2வது காரணம் என்னென்னா, கம்பேரிங் வித் பாசிபிலிட்டிஸ். அதாவது இந்த 1500 ரூபாய் வச்சு வேறு என்னெல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரியாணி கடையில் 10 நாளைக்கு நான் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த பர்கரை வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுறோம். ஸோ இந்த கம்பேரிங் வித் பாஸ்ட் அண்ட் கம்பேரிங் வித் பாசிபிலிட்டிஸ் இது ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக் தான். ஆனால் எப்பவுமே எஃபெக்டிவ் கிடையாது. ஏன் எஃபெக்டிவ் கிடையாது? முதல்ல கம்பேரிங் வித் பாஸ்ட்டை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல ஏமாறுவோம், ஒரு ஈஸியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏமாறுவோம். அது என்னென்னா, ஒரு பொருளோட விலையை 1000 ரூபான்னு போட்டு அடிச்சுட்டு 500 அப்படின்னு சொன்னால் இதை வாங்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும்.
அதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப ஈஸியாக கம்பேரிங் வித் பாஸ்ட் நம்ம பண்ணுறதுனால தான். இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் இருந்தது, இப்போ வெறும் 500 ரூபாய் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வாங்கிட்டோம்னா இது ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையாக அந்த பொருளோட வேல்யூ என்னன்றதை யோசிக்காம பாஸ்டோட கம்பேர் பண்ணி பார்த்து இது நல்ல வேல்யூன்னு முடிவெடுக்கிறது ஒரு டைப் ஆஃப் எரரின் வேல்யூ. இதை புரிய வைக்கிறதுக்கு 2-3 எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க, 2-3 குவெஷனரிஸ் பண்ணாங்க. அதெல்லாம் என்னன்றதை சொல்கிறேன். ஒரு 2000 ரூபாய் பொருளை உங்கள்கிட்ட யாரோ 1200 ரூபாய்க்கு தராங்க, அதை நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ 2000 ரூபாய் ஒரு பொருள், அந்த பொருளோட விலை 700 ரூபாய் இருக்குது, 700 அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் 700 ரூபாய்க்கு வாங்கலான்னு அவங்கள்ட்ட போகிறப்ப இது 700 இல்லை 1500 சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் முக்காவாசி பேர் மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணி பார்த்தா முதல்ல 2000 ரூபாய் பொருளை 1600 வாங்குறதுக்கு எல்லாரும் தயாராக இருந்தாங்க. ஆனால் ரெண்டாவது சுச்சுவேஷனில் அதே 2000 ரூபாய் பொருளை 1500 யாருமே வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் தான், இதுவும் கிட்டத்தட்ட எரரின் வேல்யூ தான். ரெண்டாவது சுச்சுவேஷனில் நம்ம மூளை என்ன நினச்சிருச்சுன்னா 700 ரூபாய் பொருளை நம்மளை யாரோ ஏமாற்றி 1500 விற்கிறாங்க அப்படின்னு நினைக்குது. நீங்கள் அந்த பொருளை 1600 சூஸ் பண்ணியிருந்தாலும் 1500 சூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பொருளோட வேல்யூ என்னன்னு யோசிச்சு பார்க்காம இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்றதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எரரின் வேல்யூவில் தான் போய் முடியும். இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி ரொம்ப பொதுவாக சொல்லுவாங்க. நீங்கள் இப்போது ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க, போகிறதுக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போகிறீங்க. அங்கே போய் பார்க்குறீங்க, உங்களோட டிக்கெட் காணா போயிருக்கு. திரும்ப 100-500 ரூபாய் கொடுத்து அந்த படத்தை பார்ப்பீங்களா இல்லை வேணான்னு திரும்ப வந்துடுவீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் நான் படம் பார்க்க மாட்டேன் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு படம் பார்க்கலான்னு போகிறீங்க, உங்கள் பர்ஸில் 2 500 ரூபாய் நோட்டு இருக்குது. அங்கே போய் பார்க்குறீங்க, ஒரு 500 ரூபாய் நோட்டை வர வழியில் எங்கேயோ தொலைச்சிட்டீங்க. இப்போ அந்த படத்தை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் வர வழியில் பணத்தை தொலைச்சதுக்கும் படத்தை பார்க்காம போகிறதுக்கும் என்ன சம்மந்தம், கண்டிப்பாக படம் பார்ப்பேன் இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லையுமே நம்ம 500 ரூபாயை தான் தொலைச்சிருக்கோம். ஆனால் முதல் சுச்சுவேஷனில் படத்தை பார்க்காம திரும்ப வரதுக்கு என்ன காரணம்னா, முதல் சுச்சுவேஷனில் ஆல்ரெடி படத்துக்காக 500 ரூபா செலவு பண்ணிட்டோம், திரும்பவும் 500 ரூபா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு பாஸ்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டாவது சுச்சுவேஷன்லையும் நமக்கு லாஸ் அப்படின்றது அதே 500 ரூபாய் தான். அடுத்து கம்பேரிங் வித் பாசிபிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். பொதுவாக ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பாஸ்ட் விலை தான் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது கம்பேரிங் வித் பாஸ்ட். அதே நேரத்தில் அது சம்மந்தப்பட்ட வேறு பொருட்களோட விலை எப்படி இருக்குன்றதை பார்த்து மட்டுமே ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா அது கம்பேரிங் வித் பாசிபிலிட்டிஸ். இதையும் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மொபைலோட லோவஸ்ட் வேரியன்ட் ஒரு 10000 ரூபாய்க்கு இருக்குது, ஆனால் அதோட ஹையஸ்ட் வேரியன்ட் 19000 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ இதை நம்ம பார்த்த உடனே 19000, அதாவது 9000 அதிகமாக கொடுத்து பெரிய ஃபோனை வாங்குறதுக்கு 10000 ரூபாய்க்கே நம்ம வாங்கிடலாம், ரொம்ப பெரிய சேஞ்ச் இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நடுவில் மிடில் வேரியன்ட் அப்படின்ற ஒன்றை 18000 ரூபாய்க்கு கொடுத்தா 18000 ரூபாய்க்கு மிடில் வேரியன்ட் கிடைக்கிது, வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறது மூலியமாக நமக்கு ஹையஸ்ட் வேரியன்ட் கிடைக்கிது அப்படின்னு நினச்சி நம்ம ஹையஸ்ட் 19000 ரூபாய் ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் எரரின் வேல்யூ தான் நடக்குது. முதல்ல நம்ம 19000 ரூபாய் கொடுத்து இந்த ஹையஸ்ட் வேரியன்ட் வாங்குறது ஒர்த் இல்லை அப்படின்னு நினச்சோம். ரெண்டாவது சுச்சுவேஷன் ஜஸ்ட் ஒரு மிடில் வேரியன்ட் கொடுக்கறது மூலியமா 19000 ரூபாய்க்கு இது ஒர்த் அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டு நேரத்துலையும் அது ஒரே ஃபோன் தான். இதனால தான் கம்பேரிங் வித் பாசிபிலிட்டிஸும் நம்மளோட வேல்யூவை ஜட்ஜ் பண்ணுறதுல ரொம்பவே தவறான முடிவை கொடுக்கும். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ரூமில் சில நபர்களை உட்கார வச்சு அவங்கக்கிட்ட சிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சிப்ஸ் எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னா தூரத்தில் ஒரு சாக்லேட்டோட ஒரு ஃபோட்டோவை வைக்கிறாங்க, ரொம்ப டேஸ்டான ஒரு சாக்லேட்டோட ஃபோட்டோ. ஸோ அந்த ரூமில் அந்த சிப்ஸை சாப்பிட்டவங்க எல்லாரும் இந்த சிப்ஸ் அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரூமில் சாக்லேட் ஃபோட்டோஸ்க்கு பதிலாக கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற ஒரு சாப்பாட்டோட ஃபோட்டோவை வைக்கிறாங்க. அந்த ரூமில் இருக்கிற எல்லாரும் இந்த சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா அந்த ரூமில் இருந்து அந்த சின்ன ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ கூட அவங்க சாப்பிட்ட உணவை கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே சிப்ஸை சாப்பிட்ருந்தாலும் ரெண்டு இடத்துலையும் வெவ்வேறு ரிசல்ட் வந்திருக்கு, வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பார்த்த ஒரு ஃபோட்டோ. இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியோட ரிமோட் திடீர்னு உடஞ்சி போயிடுது. அந்த ரிமோட்டை நீங்கள் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய்க்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த டிவியோட ரிமோட்டை நீங்கள் 500 ரூபாய்க்கே வாங்கிடலாம். இப்போ வீட்டுக்கே அதை வரவழைப்பீங்களா இல்லை கொஞ்சம் தூரம் போய் அந்த ரிமோட்டை வாங்குவீங்களா? இந்த கேள்விக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் வாங்கிடுவேன், ஏன்னா 500 ரூபாய் நான் சேவ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ அந்த டிவி உடஞ்சி போயிடுச்சு, டிவியோட விலை 50000 ரூபாய், வீட்டுக்கே வரவழைச்சிங்கன்னா 50000 ரூபாய் ஆகும், இல்லை பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இன்னொரு ஆள் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவார், அப்போ வந்து 49500 ரூபாய் தான்.
இந்த கேள்விக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் வீட்டுக்கே வரவழைச்சிருவேன், ஜஸ்ட் 500 ரூபாய் தான் நான் சேவ் பண்ண போகிறேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு. இந்த ரெண்டு கேஸ்லையுமே நம்ம கிட்டத்தட்ட 500 ரூபாய் தான் சேவ் பண்ணோம். ஆனால் முதல் கேஸில் அது பெரிய 500 ரூபாயாக தெரிஞ்சுது, ரெண்டாவது கேஸில் வெறும் 500 ரூபாயை தான் தெரியுது. இதுவும் கிட்டத்தட்ட கம்பேரிங் வித் பாஸ்ட் அண்ட் பாசிபிலிட்டிஸாக தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதன் மூலியமாக எவ்வளவு வேல்யூ அடைகிறோன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ வேல்யூவை அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம பாஸ்ட் கூடையோ இல்லை பாசிபிலிட்டிஸ் கூடையோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சரியாக நம்மளால் வேல்யூவை தேர்ந்தெடுக்க முடியாது. ஸோ முதல்ல சொன்ன பெர்னோலியோடைய ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல டிசிஷனை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்க்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த வாய்ப்பை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவை வச்சு மட்டுமே நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, ஒழுங்கான ரிசர்ச்சை பண்ணணும், குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு ரிசர்ச் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ரெண்டாவது பேராமீட்டர் என்னென்னா, அந்த செயலை செய்கிறது மூலிமா உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது, அதுக்கும் டீட்டெயில்டான ரிசர்ச்சை தான் பண்ணணும். அந்த ஒரு பொருளோட வேல்யூ என்னன்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க கற்றுக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.